ி பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் உடைய கிருபையினால நிரப்புங்க சுவாமி இந்த புதிய நாளை தந்திருக்கிற ஆண்டவரே உடைய கிருபையுள்ள ஆண்டவரே தெய்வத்தை நாங்கள் நினைத்து துதிக்க ஸ்தோத்திரிக்க உண்மை ஆராதிக்க உடைய சமூகத்தில் அமர் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கத்தர் இந்த நாளை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க சுவாமி அண்டவரையும் உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா இந்த புதிய நாளிலும் உடைய புதிய கிருபையை நிரப்பி அண்டவரையே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி நீங்கள் மகிழ்ந்திருக்க பண்ணுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் முதலாவது பாடலாக எனது தலைவன் ராஜன் மார்பில் சாய்ந்து பாடலை கரங்களை திட்டி நாம் பாடுவோம் எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன் எனது தலைவன் ஏ மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து நீதி தேவன் வெற்றி வேற்றி வேந்தன்மைதீன் மன்னன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதி நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே நல்ல மெய்ப்பண் குரலை கேட்பேன் நாளும் பின் தொட நல்ல மெய்ப்பண் குரலை கேட்பேன் தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே பசும்புள் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும்புள் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே ஆத்து மாவை தினமும் தேற்றி ஆத்து மாவை தினமும் தேற்றி அனைத்து கொள்பவரே அனைத்து கொள்பவரே எனது தலைவன் சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே அலே லூயா அலேலூயா அடுத்ததாக உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் இயங்குதையா என்று சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து பாடலாம் உன்னத தேவனே என்னே உம்மோடு இணைந்திட

உலகை மறக்கின்றே உம்மாக மாறிட உலகை மறக்கின்றே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே

കടലിലേവൻ മൂഴനും തൂതി മഹിളനും ദൂയോ നായ്വാളനും ഉമ്മ തുതി മഹിളനും ദൂയോ നായ്വാളനും வெள்ள பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா வெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே என் ஏ சுராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் உள்ளம் ஏங்குதையா என் உள்ளம் ஏங்குதையா கொடியாக படரணும் நேசமே கொடியாக படரணும் உந்தன் நேசமே மடி மீது தவளனும் மழலை குழந்தைனா உம் மடி மீது தவளும் உம் மழலை குழந்தைனா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடி நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா தேவனே என் ஏ சுராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் உள்ளம் ஏங்குதையா எழுந்து நின்று ஆனுடைய சமூகத்தில் சிறிது நேரம் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி நாம துதிக்கலாமா இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கள்ளி கூர்ந்து மகிழக்கடவோம் என்று சொல்லியிருக்கிறது வேதத்தில் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று எழுதியிருக்கிறது எல்லார் கரங்களை உயர்த்தி ஆனுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டோரை உயர்த்தலாமா யா நீன் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் பா நன்றி செலுத்துகிறோம் கிருபை நிறைந்தவரே நிறைந்தவரேமக்கு நன்றி செலுத்துகிறோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமே துதிக்கிறோம் ஐயா ஏகோ வா ஈரே மை ஸ்தோ தரிக்கிறோம் ஈ மை ஸ்தோத்தரிக்கிறோம் பா அண்டவரே ஸ்தோத்திரம் பா ஆஹா பா தனித்து விடப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட அண்டுவரே அப்பா எல்லாராலும் மறக்கப்பட்ட அண்டுவரே கைவிடப்பட்ட அந்த நிலையிலும் கூட அன்றுவரே நீ அவ்வளவுதான் என்று சொல்லி அண்டுவரே ஸ்தோத்திரம் பா பிள்ளை சாகிறதை அவளால் காணக்கூடாது என்று சொல்லி அண்டுவரே அப்பா தனித்து விடப்படுகிற அந்த நேரத்தில் அண்டு வரே ஆய் ஆண்டுவரே நீர் அவளை கண்டீரே ஆண்டுவரே அப்பா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்களை காண்கிற தேவனீர் நீர் உள்ளவர் எங்களை காண்கிற தேவனீர் உயிர் உள்ளவர் இன்றைக்கும் எங்களை கண்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டுவரே ஆனாலும் ஆண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாகார் அந்த இடத்துல ஆண்டவரே அவருடைய அற்புதத்தை பெற்ற பின்பு என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவரை பீர் லஹாய் ரோயி என்று சொல்லி ஆண்டவரே அந்த இடத்திற்கு பெயரிட்டது போல என்னை கண்டவரை நாங்களும் இவ்விடத்தில் நானும் இவ்விடத்தில் காண வேண்டும் என்று சொல்லி அவளோடு வந்திருக்கிறோம் பா அண்டு ஒரே ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்படி அன்பிற்காய் நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா அண்டு ஒரே ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டு ஒரே நான் உண்மை துதிப்பேன் என்று சொல்லி ஆணுடைய சமூகத்தில் சொல்லலாமா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் துதிப்பேன் ஆண்டுவரே அண்டு ஒரே ஸ்தோத்திரம் எந்த நேரமாயிருந்தாலும் என்னுடைய துன்ப நேரமாயிருந்தாலும் என்னுடைய இன்ப நேரமாயிருந்தாலும் அப்பாமை துதிப்பேன் என்று சொல்லி ஆனுடைய சமூக சொல்லலாமா சொல்லாமாலூ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் துதிப்பே ஏசுவே நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் கரங்களை தட்டி பாடுவோமா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தேனினி மயிலும் ஏசுவாமம் திவ்ய மதுரமா தேடி நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே தேனினி மயிலும் ஏசுவின் நாமம் திவ்ய மதுர நாவில் புது பாட்டு எந்த ஏசு தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்தன் ஏசு தருகிறா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் புது பாட்டு தருகிறா வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை அல்லேலுயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அலலுயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சொல்லுமா சந்தோஷம் சந்தோஷம் பொங்கு யாஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன நடக்கும் சந்தோஷம் நாளை நினைக்காள சொன்னால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் பாவ பலி அதை சுமந்தலைந்தே சுமந்தே தொட்டி பாடுவோமா வழி தப்பி நான் தீரிந்தே பலி அதை சுமந்தலைந்தே அலைந்தே அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னை அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே அந்த இன்ப நாளில் இருந்த பாவம் நீங்கிற்றே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே பொங்குதேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே யாசுரே சுவுக்கு சொந்தமாக்குவோம் தாசரே நரியை அன்பாய் இந்த பூமியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோமா சொந்தமாக்குவோ நீ சேமாய் இயேசுவை குருவோ அவரை காண்பிப்போம் மாவீரர் நிற்கவோ வெளிச்சம் வீசுவோ நேசமாய் காண்பிப்போம் மாவீருள் நீக்குவோம் வெளிச்சம் வீசுவோம் தாசரே இத்தரணியன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் தாசரே இத்தரணியன்பாய் ஏசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்னுள்ளும் தேவன்பால் பொங்கி வழியுதே இசன்னை இரட்சித்தான் ஆடி பாடுவே எவரு மறியாரே என்னுள்ளம் பொங்குதே என் பொங்கி 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 வழியுதே என்பால் பொங்கி வழியுதே இசன்னை இரட்சித்தான் நான் ஆடி பாடுவே எவரு மரியாரே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே என் தேவன்பால் பொங்கி வழியுதே இசனை ரட்சித்தான் அடிப்பாடுவேன் எவரும் அறியாறு என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா முன்மாரியாக அன்று ஆவி பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாவே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எண்ணில் பொங்குதே அலுயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவா பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவா நானோ பரலோகத்தில் நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் நானோ பரலோகத்தில் பாடல் பாடிடுவே, என்னில் வாழும் ஏயுவோடு என்றும் வாழுவே என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேனவே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹாலலு இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹாலே இயேசு என்னை இரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய சமூகத்துல எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிற நேரத்துல ஜீவன் தெய்வத்தை கண்டுகொள்ளும்படியாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே நம்மை ரட்சித்தாரே நமக்காய் ஜீவன் தந்தாரே எல்லாரும் அந்த சந்தோஷத்தை அந்த ரட்சிப்பி நாளை எண்ணி கரங்களை தட்டி ஆண்டுடைய சமூகத்துல நன்றி சொல்லலாமா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அண்டவரே நீர் மனுஷனை நினைப்பதற்கு எம்மாத்திரம் என்று எழுதி இருக்கிறதப்பா அன்றுவரே என்னையும் அன்றுவரே தள்ளு பூச்சியாயிருந்த எண்ணையும் அன்றுவரே நீ நினைத்தீரே நன்றி செலுத்துகிறோம் உங்க நினைவுல நாங்க இருக்கிறத நினைச்சா அன்றுவரே ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஹாலே லூயா ஹாலே லூயா அன்றுவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உங்க அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்துல ஆண்டு வரே ஸ்தோத்திரம் பா நீர் எங்களை ரட்சித்த அந்த சந்தோஷத்தை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கொள்கிறோம் ஐயா மெய்யான தெய்வத்தை ஜீவனுள்ள தெய்வத்தை அண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியா எங்கள் கண்களை திறந்திரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலூயா ஹாலூயா மக்கு நன்றி செலுத்துகிறோம் பா ஆண்டு வரே உண்மை அறிந்த நாள் ஆண்டு வரே ஸ்தோத்திரம்ப்பா எங்களுக்கு ஆண்டு வரே தெரிகிறதப்பா அப்பா ஸ்வோத்திரம் நீங்கள் நீங்கள் எங்களை அண்டு ஒரே ஸ்தோத்திரம் பா அதை அழைத்து அபிஷேகித்து அந்த நாளை நாங்கள் எண்ணுகிறோம் ஐயா அண்டு ஒரே எங்களுக்கு டைம் போகிறது தெரியாதப்பா ஜபத்தில் வேதவாசிக்க போர் அடிக்காதப்பா ஜப கூட்டங்களுக்கு போவது எங்களுக்கு போர் அடிக்காதப்பா அண்டு ஒரே அவ்வளவு வாஞ்சையா இருந்த எங்களையும் கூட அண்டு ஒரே ஸ்தோத்திரம்ப்பா இந்த வேலையில் மீண்டுமா அந்த அண்டு ஒரே ஸ்தோத்திர காரியத்திற்கு எங்களை அழைக்கிறரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா உங்கள் சமூகத்திலுமே நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ஐயா அண்டு ஒரே ஸ்தோத்திரம்ப்பா நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு இறங்குவீராகப்பா உண்மை நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா பா உடைய பிரசனத்திற்காய் நன்றி ஏசுவி நாமத்தில் இந்த நாளிலையும் கத்த நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்லப்பா நீங்க எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா அன்று நீர் மோசையோடு முகமாய் பேசினி இன்று நீர் எங்களோடு இப்போதே பேசுமே அன்று நீர் மோசையோட முகமாய் பேசினி இன்று நீர் எங்களோடே இப்போதே பேசுமே ஏசப்பாவும் இரத்தத்திலென் பாவத்தை கழுவிவிடும் கிருபையின் காலத்திலன் ரட்சிப்பு அடைய வேண்டும் ஏசப்பாவும் இரத்தத்திலென் பாவத்தை கழுவிவிடும் கிருபையின் காலத்தில் நான் அடைய வேண்டும் ஆமேனே சயா ஆமேனே சயா ஆமேனே சயா ஆமேனே சயா ஏசப்பாவும் கரங்கள் என்னை உண்டாக்கிற்று ஏசப்பாவும் வசனம் உருவாக்கிற்று ஏசப்பாவும் கரங்கள் என்னை உண்டாக்கிற்று ஏசப்பாவும் வசனம் என்னை உருவாக்கிற்று ஆமே சுவாமி உங்கள் வசனம் இந்த நாளில் எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே மோசையோடு பேசின தெய்வம் இந்த நாளில் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே அந்த நாட்களில் ஆதாமேபாலோடு உறவாடி பேசின என் ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு உலாவி எங்களோடு உறவாடி எங்களோடு கத்தனிர் பேசுங்க ஆண்டவரே நீர் பேசுகிற காரியத்துக்கு தகப்பனே கீழ்ப்படிந்து வாழக்கூடிய கிருவைகளை தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்தருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிறது கத்தருடைய கரம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது கத்தருடைய கரம் நம்மளை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கத்தருடைய கரத்தை குறித்து நாம் தியானித்தோம் இந்த நாள்லேயும் கத்தர் நம்ம கூட பேசும்படியாக உபாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் உபாகமம் முப்பத்தி ரெண்டு நாற்பது நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அலே லூயா அலே லூயா உயிர் தெழுந்த உயிர் தெழுந்த பண்டிகையை ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடியிருக்கிற நீங்களும் நானும் இங்கு பழைய ஏற்பாட்டிலே உவாவும் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் என்று சொல்லுகிறார் அலேலுயா அம்மா மறித்தார் ஆனாலும் சதா காலங்களில் நீங்களால் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ளவராய் இன்றைக்கும் உயிர் உள்ளவராய் அவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அவர் எதற்கு ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறாரா தம்முடைய கரத்தை உயர்த்தி தேவ பிள்ளைகளாகிய என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கும்படி கதர் இருக்கிறார் அலேலுயா அலேலுயா ஒரு இப்ப நம்ம கூட்டம் வச்சுக்கணுமா இந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையன் கண்ணீரோட கலக்கத்தோட ஒரு கவலையோடு கூட அழுகையோடு கூட ஒருத்தன் அழுதுட்ருக்கான்னு வைங்களேன் அவங்க அப்பா அம்மாவை காணன்னு அழுதுட்டுருக்கிறான் அப்போ அந்த தம்பியை கூட்டு வந்து மேடையில் நிப்பாட்டி இந்த தம்பியினுடைய சார்பாக இங்கே யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன செய்வாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் அவனுடைய தாய் தகப்பனோ கையை உயர்த்தி இதோ நான் இருக்கிறேன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அலே லூயா இந்த நாளில் கண்ணீரோட கவலையோட திகைப்போட கலக்கத்தோட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாள் அவருடைய கரத்தை உயர்த்தி நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார் லேலுமியா அலையலுமியா எனக்கும் உங்களுக்கும் ஒருவர் இருக்கிறார் அவருடைய கரம் பராக்கிரமத்தை செய்கிற கரம் ஆண்டவருடைய கரம் பலத்த கரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூத்தி முப்பத்தாறு பனிரெண்டு பிடியாய் சொல்கிறது பலத்த கையினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளில் மூணு தலைப்புல நம்ம ஆண்டோடைய கரத்தை குறித்து தியானிக்க போகிறோம் முதலாவது தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் பலத்த கரம் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க நம்முடைய ஆண்டோருடைய கரம் பலத்த கரம் மோசையினுடைய கரங்கள் பிடிச்சு சொல்லுங்க மோசையினுடைய கரங்கள் நம்ம நடத்துகிற ஊழியக்காரர்களுடைய கரங்கள் நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கருடைய கரம் அது பலத்த கரம் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவர் அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் பலத்த கரம் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக கைகளை உயர்த்தி உரிமை பாராட்டுகிற அந்த தேவனுடைய கரத்தை தான் நீங்க நான் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆண்டர் விரும்புகிறார் இறைமியா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இறைமியா முப்பத்தி ரெண்டு பதினேழு ஆ கர்த்தராகிய ஆண்டவரே இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆமே நல நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அதனால் நீங்களும் கலங்க தேவையில்லை திகைக்க தேவையில்லை வருத்தப்பட தேவையில்லை கண்ணீர் வடிக்க தேவையில்லை நம்ம கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கரம் இருக்கிறது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய கரம் அலையலூயா அந்த கரந்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறது அந்த கரந்தான் என்னையும் உங்களையும் உண்டாக்கி இருக்கிறது அந்த கரந்தான் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறது நட்சத்திரங்களை அளவிடுகிற கரம் அவருடைய கரமாக இருக்கிறது அவர் உள்ளங்கைகள என்னையும் உங்களையும் அவர் பொறித்து வைத்திருக்கிறார் அந்த நல்ல ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கையை உயர்த்தி இதோ நான் இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்க உன்னை தூக்கி எடுக்க உன்னை மீட்டெடுக்க உன்னை ரட்சிக்க உன்னை வழி நடத்த இந்திய நடத்தும்படிக்கு அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு அந்த ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி மோசை கேட்டபோது போது பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டது இந்த ஜனத்தை தேவனை ஆராதிப்பதற்கு என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இருந்தான் அவன் தேசத்தில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் ரத்தமாக மாறுச்சு ஆனால் இவனுடைய மனசு என்ன செய்யலை மாறல தேசம் முழுவதும் தவளைகள் வந்தது இவன் வீட்டுக்குள்ளேயும் வந்தது ஆனால் அவன் மனசு என்ன செய்யலை மாறல இல்லை கவுனிங்க ஆண்டவர் முதல்ல எதில் அடிக்கிறாரு தண்ணியில் அடிக்கிறார் இவன் என்ன செய்யலை மாறல கடைசில தலையில் அடிக்கிறார் தலைப்பிள்ளைகள் என்ன செய்றாரு அடிக்கிறார் அப்பதான் என்ன செய்றான் போக விடுறாம் நீங்களும் நானும் ஆண்டோடைய கரம் நம்மள அரவணிக்கிற கரமா இருக்கணும் நம்மள என்ன செஞ்சிடக்கூடாது அடிக்கிற கரமா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது வாழ்க்கை மாறிவிடக்கூடாது ஆண்டு பேர் உங்கள்ட்ட என்று எதிர்பார்க்குற ஒரு காரியம் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருதயத்துக்கு ஏற்றவர்களாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நம்ம வாழ்க்கை மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஆண்டவர் அவர் மறித்தார் அந்த மூன்று நாட்களிலும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம் காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு என்ன செஞ்சாராம் பிரசங்கம் பண்ணினாராம் பாதாளத்துக்கு இறங்கி மேலே வந்தவங்க யார் என்ன செய்யல பாதாளத்தின் வல்லமைய நம்மளை விடுவித்து மீட்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசுவின் கரம் ஆமாம் நம்ம நினைக்கலாம் எனக்கு என்ன இருக்கு எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா கையை உயர்த்தி நான் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுக்கிற ஆண்டவருடைய கரம் இருக்கிறது அலேலூயா ஆமா என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பு வைக்கிறவர் இயேசு லூயா ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கண்ணீரை கண்ணை கண்ணீர்களுக்கு விலக்கி காக்கிற ஆண்டவர் காலை இடர்களுக்கு விலக்கி காக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காக்கிற ஆண்டருடைய கரம் அது நம்மோடு கூட இருக்கிறது அலேலூயா லூயா ஆமாம் யாத்திராக மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன் அற்புதத்தை பார்த்து அதிசயத்தை பார்த்துல என்ன செஞ்சிட மாட்டான் அவங்கள அனுப்பிட மாட்டான் எதை பார்த்து தான் உங்களை அவன் அனுப்புவான் என் கையின் வல்லமையை பார்த்து தான் அந்த பார்வோன் என்ன செய்ய போகிறான் உங்களை அனுப்புவான் என்பதை நான் அறிவேன் அலே லூயா அவன் ஆண்டோடைய கை வல்லமைய அவன் பார்த்துட்டான்னா என்ன செஞ்சிருவான் அனுப்பி விடுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்குது அவர் கரம் தான் நம்மளை என்ன செஞ்சிருக்குது உண்டாக்கி இருக்கிறது அவருடைய கரத்துல நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு வரைந்திருக்கிறார் நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்துல தான் என்ன செய்யுது இருக்கிறது ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ளே நீங்களும் என்ன செய்யணும் அடங்கி இருக்கணும் ஆண்டருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் பலத்த கரம் அந்த பலத்த கரத்துக்குள்ள நான் நீங்கள் அடங்கி சொன்னால் ஏற்ற காலன்னு ஒரு காலம் வரும் அந்த காலத்துல நிச்சயமாய் கத்தர் என்னை உங்களை உயர்த்துவார் அலேலுயா நாம நினைச்சிருக்கிற ஒரு நாள் ஏற்ற காலம் இல்ல ஏற்கனவே ஆண்டவர் அந்த தேதியை முன்குறித்து வைத்த நாள் தான் ஏற்ற நாள் அலேலூயா இனிமேல் ஆண்டவர் அந்த ஏற்ற நாள்ல அவங்களுக்கு எனக்கு உண்டாக்க போகிறது இல்ல உருவாக்க போகிறது இல்ல அவர் ஏற்கனவே அவர் அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் முன்குறித்த அந்த ஏற்ற நாள்ல நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா இந்த பார்வனுக்கு எல்லாத்துலேயும் மனசு எப்படி இருக்குது கடினப்பட்டு தான் இருக்குது இப்ப நம்ம பிள்ளைகள் யாராவது என்ன செய்வான் இல்ல நம்ம ஊர்ல ஒன்னாவது சண்டித்தனம் பண்ணிட்டு இருந்தா என்ன செய்வாங்க இன்னும் ஊரில் மற்றவங்க என்ன செய்வாங்க இவனுக்கு ரெண்டு அப்பு அப்பா அம்மா என்ன செய்ய மாட்டான் இவன் திருந்த மாட்டான்டா இவன் உருப்பட மாட்டான்டா இவன் விட மாட்டான்டான்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஆண்டவர் தலைப்புலைகள் எல்லாம் அடித்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறான் எல்லாத்தையும் விடுறதுக்கு அவன் என்ன செய்கிறான் சம்மதிக்கிறான் யாத்திராகும் எட்டாவது அதிகாரத்தில் பத்தொம்பது வசனம் இப்படி சொல்லுகிறது இதுக்கு முன்னாடிங்க மோசே தண்ணீரை ரத்தமாக மாற்றும் போது எகிப்தின் மந்திரவாதியில் என்ன செஞ்சாங்க தண்ணீரை ரத்தமாக அவங்க தவளைகளை வர வைக்கும் போது இவன் என்ன செஞ்சாங்க தவளைகளை என்ன செஞ்சாங்க வர வச்சாங்க ஆனால் இப்போ பேண்கள் என்ன செய்யுது வருது ஆனால் இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் பிரயத்தனம் பண்ணாலும் அது இவங்களுக்கு என்ன செய்யல கைகூடி வரவில்லை அடுத்த வசனம் சொல்லுது அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் தேவனுடைய கரத்தை காமிக்கலங்க தேவனுடைய விரலை காமிச்சாங்க எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா மந்திர தந்திரங்களும் அங்கு செயல்பட முடியாமல் போனது எகிப்தினுடைய எல்லா எதிர் வல்லமைகளும் அங்கு கிரி செய்ய முடியாமல் போனது வேதத்தில் அழகாக ஒரு வசனம் உண்டு யா விரோதமாக மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை இது அடிக்கடி நம்ம சொல்லி என்ன செய்வோம் நமக்கு இதை கிளைம் பண்ணுவோம் ஆனால் யாக்கோபை ஒரு கரம் பிடித்திருந்தது அதனால தான் யாகோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை இஸ்ரேவியலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆ யாக்கோபை பிடித்த கரம் நம்மளையும் பிடிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு விரோதமாக மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை அலே லூயா அப்போ நம்ம ஜபிக்கும் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே எனக்கு விரோதமா மந்திரம் இல்லை குறி சொல்லுது அப்படி ஜெபிக்க கூடாது ஆண்டவரே யாக்கோபின் வலது கரத்தை பிடித்திருந்த அந்த கரம் ஏன் வலது கரத்தை பிடிக்கட்டும்னு ஜபிப்போன்னு சொன்னா எந்த எதிர் வல்லமைகளும் எந்த மந்திர சக்திகளும் உங்களையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அலேலூயா அலேலூயா நம்ம பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமா குறி சொல்லுதல் உங்களுக்கு விரோதமா எந்த எதிர்வல்லமைகளும் கிரியை செய்ய முடியாது யாக்கோபினுடைய வலது கரத்தை பிடித்த கத்தருடைய கரம் உங்க கைய பிடிக்குமானால் அலையலுயா அலையலுயா நம்முடைய கரத்தை ஆண்டவர் பிடிப்பார் என்று சொன்னா நிச்சயமாக எந்த மந்திர தந்திரங்களும் அன்னைக்கு எகிப்து தேசத்தில் கிரி செய்யக்கூடாமல் இருந்த அந்த காரியம் நம்முடைய கரத்தினின் மூலமாக ஆண்டவர் செய்வார் லேலுயா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனத்திலிருந்து தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது அடுத்த வசனம் அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளை போலிருந்து சேனைகளின் கத்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடங்குவார்கள் ஆண்டவர் கை விரல காமிச்சா எதிர்வல்லம் அங்க ஒண்ணு செய்ய முடியல செயல்பட முடியல மந்திர தந்திரங்கள் செயல்பட முடியல இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தில் தலையாகிலும் வாலாகிலும் வாளாகிலும் கிளை ஒன்றும் செய்ய முடியாத நிலமை வருகிறது எப்போ ஆண்டவருடைய கத்தருடைய அசைக்கும் கை அசைவினால அந்த எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் அஞ்சு என்ன செய்யறாங்களா நடுங்குகிறார்களா இன்னைக்கு ஆண்டவர் என்று எதிர்பார்க்குற ஒரு காரியம் அவருக்கு நடுங்குகிறவனே அவர் என்ன செய்கிறாரு நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுகிறார் கத்தருடைய கரம் அது உயர்ந்திருக்கிறது கத்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் எனக்காக உங்களுக்காக கத்தரோடைய கரம் என்ன செய்யும் பராக்கிரமம் செய்யும் அது பலத்த கரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற யாத்திராகவும் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆராவூசனை இப்படியாய் சொல்கிறது கர்த்தாவே உமது வலதுகரம் மகத்துவம் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைங்கரை நொறுக்கி விட்டது இன்னைக்கு அந்த எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து போறாங்க செங்கடல் வழியாக வெட்டாந்திர நடக்கிறது போல இவங்க நடந்து போறாங்க அந்த பகைங்கரை என்ன பின்னாடி வாராங்க அந்த பகைங்கரை ஒருத்தர் இல்லாம நொறுக்கி போட்டது ஆண்டவருடைய கரம் பகைங்கர் எகி இன்று கண்ட எகிப்தனை இனிமேல் நீ காண்பதில்லைன்னு சொன்ன கரம் அது ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய கையை பிடிக்குமானால் நமக்கு எதிராய் வருகிற சத்துரு பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார் இதுவரை நம்முடைய தொடர்ந்து வருகிற அந்த எகிப்தேரை இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நான் பார்க்காதபடிக்கு ஆண்டவருடைய கரம் அது அற்புதத்தை செய்ய போகிறது அலேலுவா அலேலுவா ஆமாம் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படி ஜீவித்திருக்கிற ஆண்டவராய் பலத்த கரத்தை உடையவராய் உங்களுக்காக இதோ நான் இருக்கிறேன் என்று உரிமை கொள்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார் ஒன்று பேத ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நீங்களும் நானும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்போம்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் என்ன செய்வாரு உயர்த்துவார் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் குறித்ததை நிறைவேற்றி என்ன செய்வாரு முடிப்பார் ஆமா நம்ம அந்த ஏற்ற காலம் இன்னைக்கு வந்துடாதா இந்த வாரம் வந்துடாதா இந்த மாதம் அந்த ஏற்ற காரியம் நடந்து விடாதா இல்லை இந்த வருஷத்துல அந்த ஏற்ற காரியம் நடந்து விடாதான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆண்டுவர் அதினதின் காலத்துல காலத்தில் நேர்த்தியாய் நமக்கு செய்து முடிக்கிற ஆண்டவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது அலையலுயா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து மோடி நீரே, ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை എല്ലേ ഉമ്മാലാകും മാലാകും അല്ലേ ലുയ എല്ലാമേ ഉമ്മാലാകും ആകും ആകും എല്ലാമാകും ഉം മാലേതാ എല്ലാമാകും ആകും എല്ലാമാകും ഉം മാളേതാ എല്ലാമാകും അല്ലേ ലൂയ நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது அலிலுயா யா கோபினுடைய வலது கரத்தை பிடித்த ஆண்டவர் வலதுகையை ஆண்டவர் பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அலிலுயா உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கும்படி நான் உன் கூட தான் இருக்கிறேன் நீ கலங்காத நீ திகையாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்னைக்கு ஆபிரகாம் தொண்ணூத்தொம்பது வயதில் ஆண்டவர் சொல்லுகிறார் இத்தனை வருஷம் நீ வந்துட்டையா நான் உனக்கு எழுவத்தஞ்சு வயசுல உனக்கு வாக்கு கொடுத்தேன் நீ இத்தனை வருஷம் நீ வந்துட்ட ஆனாலும் இனியும் எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாய் இரு என்று சொன்னார் ஏற்ற காலம் பக்கத்தில் தான் இருக்குது ஏற்ற ஆசிர்வாதம் நமக்கு ஆண்டு வைத்திருக்கிற காரியம் பக்கத்துல தான் இருக்குது அன்னைக்கு மோ ஆபரகாமுக்கு சொன்னது போல அவருக்கு முன்பாக நடந்து உத்தவமாக இன்னை நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறா இல்லை லூயா இங்கு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின முர்த்தேக்காய் வந்து அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து அங்கு வருகிற அந்த ஆமானுக்கு இவன் தலை வணங்கவும் இல்லை அவனுக்கு இவன் மரியாதை கொடுக்கவும் இல்லை எல்லாரும் எழுந்து நிற்கிற போது இவன் எழுந்து நிற்கவும் இல்லை இதனால் அவனுக்கு எரிச்சல் வருது சரி ஒரு நாள் தான் இவன் இப்படி செஞ்சிட்டான் அடுத்த நாளாவது இவன் சரியாக மாறிடுவான்னு சொல்லி நினைச்ச அந்த ஆமான் மறுபடியும் மறுபடியும் இந்த முர்த்தைக்காய் என்ன செய்றான் அவனை நோஸ்கட் கட் பண்ணுற மாதிரியே இவன் என்ன செய்கிறான் இருக்கிறான் இதனால நாளுக்கு நாள் எரிச்சல் அடைந்த அந்த ஆமான் எஸ்தர் ஐந்தாவது அதிகாரம் பதிமூணாவது சொல்லுகிறது ஆனாலும் அந்த யூதனாகிய மொத்தைக்காய் ராஜாவின் அரண்மனையில் உட்கார்ந்து நான் காணும் எனக்கு இவை எல்லாம் ஒன்றுமில்லை என்றான் ராஜா அம்மனுக்கு அங்கு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறாள் ராஜாவோடு கூட ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த விருந்தில் இடம் அது இந்த ஆமானுக்குத்தான் அந்த இடம் இப்போ ஏற்பட்ட அந்த உயர்ந்த அந்த இடத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டா அந்த ஆசீர்வாதத்தை அந்த மகிழ்ச்சியான அந்த விருந்தெல்லாம் இந்த ஆமான் மறந்து விட்டான் இந்த முர்த்தைக்கா இருக்கிற இடம் அரண்மனை வாசல் ஆனால் இந்த ஆமானோ ராஜாவின் அந்த பள்ளியறை வரைக்கு செல்லுகிற அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்துல இருந்த இந்த ஆமானுக்கு ஒரு சின்ன அரண்மனைக்கு வெளியில் இருக்கிற ஒருவனுடைய செயலினால இவனுக்கு என்ன வருது எரிச்சல் வருது எரிச்சல் வருது அடுத்தல பாருங்க எஸ்தர் ஐந்தாவது ரொம்ப அவசரம் நிறைய பேர் வீட்டை விட்டு முதல்ல கிளம்ப எப்படி இருப்போம் சந்தோஷமாக மன மகிழ்ச்சி என்ன செய்வோம் புறப்பட்டு வருவோம் ஆனா வெளியில மற்றவங்களை பார்த்த உடனே நம்ம சந்தோஷமும் பேரும் மகிழ்ச்சி என்ன செஞ்சிடும் போயிடும் ஆமா யாருக்கு போகும் எரிச்சல் உள்ளவர்களுக்கு போகும் எல்லாேருக்கும் என்ன செய்யாது சந்தோஷம் மகிழ்ச்சிலாம் போக அடுத்தவனை பார்த்து எரிச்சல் அடுத்தவளை பார்த்து எரிச்சல் அவனுக்கு எது இருக்குது நமக்கு இது இல்லை அவங்களுக்கு எது கொடுக்குறாங்க நமக்கு இது கொடுக்கலை இப்படி நிறைய காரியங்களை அடுத்தவங்களை பார்க்கறதுனால நமக்கு என்ன வருது எரிச்சல் வந்துடுது இவனுக்கு ராஞ்ச அரண்மனையில் இருக்கிற விருந்து இவனுக்கு அவனுக்கு கண்ணு முன்னு வரலை நம்ம ராஞ்ச அரண்மனை உள்ளெல்லாம் போகிறோம் இவன் வெளியே இருக்கிறவன் தான் அப்படிங்கிற எண்ணெல்லாம் அவனுக்கு இல்லை இவனுக்கு குறித்து ஒரு எரிச்சல் அவன் இருதயத்தில் இருந்தபடியினால் அவன் சந்தோஷம் போச்சு அவன் மகிழ்ச்சி போச்சு நீங்கள் யாரை குறித்தாவது எரிச்சல் உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க பேசாமல் இருப்பாங்க ஆனால் நமக்கு நிம்மதி என்ன செஞ்சிடும் போயிடும் இந்த ஆமானுக்கு போனது போல நம்ம நிம்மதி என்ன செஞ்சிடும் போயிடும் சந்தோஷம் பேரும் சமாதானம் பேரும் பைபிள் வாசிப்பு போயிடும் தியானெல்லாம் என்ன செஞ்சிடும் எல்லாம் பேரும் ஆமாம் அதுக்கப்புறம் பண்ணாலும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் என்ன செஞ்சுருவாரு சொல்லிடுவாரு பக்கத்துல கைபிடிங்க யாரை குறித்தும் எரிச்சல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய சந்தோஷம் உங்க மகிழ்ச்சி எல்லாம் போயிடும் அலையலையா சந்தோஷம் மகிழ்ச்சி போனுமா சந்தோஷம் மகிழ்ச்சி வரணுமா யார் கையில இருக்கு ஏசப்பா கையில இல்ல யார் கையில இருக்கு மற்றவங்கள குறித்து எரிச்சல் நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நல்ல கவனிங்க அடுத்தால எஸ்தர் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவதுல கவனிங்க இங்கு சொல்லப்படுகிறது இங்கு முரத்தை ஒரு நாள் குறிக்காங்க என்ன செய்றாங்க நாளைக்கு அவன் என்ன செஞ்சிடணும் இந்த தூக்கு மரத்துல அவன் தொங்கிடணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அப்படின்னு சொல்லி எதிரி ஒரு திட்டத்தை போடுறான் உங்க வாழ்க்கையிலையும் நாளைக்கு இவன் பரிசுத்தத்தை கொலைக்கணும் நாளைக்கு இவனை எரிச்சலடைய வைக்கணும் நாளைக்கு இவனை கோபப்படுத்தணும் நாளைக்கு இவன் பரிசுத்தத்தை இழக்க வைக்கணும் நாளைக்கு இவன் ஜெப பண்ண முடியாம அவனை தடுக்கணும்னு சொல்லி எதிரி ஏதாவது நிறைய திட்டங்கள் என்ன செய்யலாம் போடலாம் ஆனா ஆண்டவர் எப்போ திட்டம் போடுதாரு பாருங்க எஸ்தர் ஆறாவது அதிகாரம் வசனம் வாசிங்க நாளைக்கு இவனை தூக்கு மரத்துல போடணும்னு அங்கே எதிரிகள் திட்டம் போடுறாங்க ஆனா அதற்கு முந்தைய நாள் ராத்திரியிலேயே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் அலேலுயா நமக்கு எதிராக எதிர் வல்லமைகள் மந்திர தந்திரங்கள் நமக்கு எதிராக இருப்பவர்கள் அவங்க போடுற திட்டம் நாளைக்கு நம்ம அழிச்சிடணும் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிறனோ இவங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடலாம் ஆனா ஆண்டவர் அதற்கு முன்பாகவே நமக்காய் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார் அலேலுயா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாருங்கள் என் சுமைகள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே அலேலூயா ஆமாம் நீங்கள் நான் ஆண்டோடைய பாதத்தில் இறக்கி வைக்கணும்னு சொல்லி ஆண்டர் விரும்புகிறார் அலே லூயா ஆமாம் ஐந்தாவது அதிகாரத்தில் இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கும் இந்த ஆமானுக்கும் ஒரு விருந்து என்ன செய்கிறா வைக்கிறா முதல் விருந்து ஐந்தாவது அதிகாரத்தில் எஸ்தர் ஐந்தாவது அதிகாரத்தில் இருக்குது ரெண்டாவது ஒரு விருந்து எஸ்தர் ஏழாவது அதிகாரத்தில் இருக்குது முதல் விருந்து அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது விருந்து ஏழாவது அதிகாரம் இந்த அஞ்சாவது அதிகாரத்தில் விருந்து வைக்கும் இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் இடத்துல இந்த ஆமானை குறித்து சொல்லிருப்பா என்று சொன்னால் அவளுக்கு ராஞ்சியத்தின் பாதி வரையிலாங்க அவனுக்கு தருவேன்னு வாக்கு பண்ணின அந்த ராஜா இந்த ஆமானுடைய உயிரை கேட்டிருந்தா ஒரு வார்த்தையில் அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆமான் என்ன செஞ்சிருப்பான் அழிஞ்சு போயிருப்பான் ஆனால் ஆண்டவர் அந்த அஞ்சாவது அதிகாரத்தில் அந்த விருந்தில் அந்த ஆமானை அழிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் ஆனால் ஏழாவது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் அழிக்கிறார் ஆண்டவர் என்ன திட்டம் போடுறாரு இந்த எதிர்வல்லமைகள் இந்த மந்திர தந்திரங்கள் இவங்கள் செய்கிற இந்த தந்திரங்கள் இவை எல்லாம் அவனுக்கு விரோதமாகவே மாறும்படி கதர் செய்கிறார் லூயா ஆமான் நம்மளை குறித்து எதிரிகள் யாராவது திட்டம் போட்டாங்கன்னா அது நமக்குரிய திட்டம் அல்ல அது அவங்களுக்கு அவங்களே சொந்த தொட்டில் என்ன வைக்காங்க சூனியா வைக்காங்க லே லூயா லேலூயா ஆமாம் ஆனால் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அது ஏற்கனவே வைக்கப்பட்ட ஒரு திட்டம் ஆமாம் நாளைக்கு நம்மளை அழிக்கணும்னு ஒருத்தன் திட்டம் போட்டால் இன்று ராத்திரியில் உங்களுக்காக எனக்காக ஒரு கரம் அது கிரியை செய்ய விடும் நீங்களும் நானும் சும்மா இருப்போம் கத்தர் நமக்காக என்ன செய்வார் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக எனக்காக ஒரு கரம் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரம் இந்த ஏழாவது அதிகாரத்தில் அவனை இந்த முர்த்தேக்காய அந்த ஆமானுடைய கையினாலேயே அந்த ஆமானுடைய கண்ணுக்கு முன்பாகவே இந்த முர்த்தைக்காயை அவன் கணம் பண்ணுகிறத அவன் உயர்த்தப்படுகிறத பார்க்கும்படி தான் இந்த ஏழாவது அதிகாரத்தில் ஒரு விருந்து வைக்கப்படுகிறது அலே லூயா நம்ம அஞ்சாவது காலத்திலே இந்த மொர்த்தைக்காய் கணம் பண்ணப்படுகிறத இந்த மொர்த்தைக்காய் அவன் உயர்த்தப்படுகிறத இந்த ஆமா நினச்சிருக்க மாட்டான் பார்த்துருக்க மாட்டான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயர்த்தப்படுகிறத நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக கண்மலையாகி அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறத நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறாங்க அலேலுயா அலேலுயா ஆமாம் தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் பலத்த கரம் அந்த கரம் ஜீவித்திருக்கிறவருடைய கரம் என்றென்றைக்கும் இருக்கிறவருடைய கரம் உங்களுக்காக எனக்காக உரிமை பாராட்டுகிற என் மகனே என் மகளே என்று சொல்லுகிற கரம் அந்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது யா கோவின் வலது கரத்தை பிடித்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது அன்னைக்கு மொர்த்தை காய கனமணின கரம் மொர்த்தை காய உயர்த்தின கரம் அன்னைக்கு அரண்மனை வாசல்ல இருந்தவனே அரண்மனைக்கு ஒரு அதிகாரியாய் மாற்றின அந்த கரம் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறது அலையலையா எல்லாரும் எழுந்திருக்கலாம் ஆனுடைய சன்னிதானத்தில் அப்பா எனக்கு பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் ஆண்டவரே எனக்கு பதவி வேண்டாம் எனக்கு உயர்வு வேண்டாம் ஆண்டவரே எனக்கு உங்கள் கரம் மாத்திரம் போதும் அம்மாப்பா உங்கள் கரம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே என்னையே உள்ளங்கையில் வரைந்து வைத்து என்னையே எந்த நேரம் சிந்தித்து கொண்டிருக்கிற உங்கள் கரம் எனக்கு போதும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் இழலினால் என்னை மறைக்கிறீரே அந்த கரம் எனக்கு போது ஆண்டவரே ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தும்படிக்கு அப்பா நான் உங்கள் பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர் நீங்கள் தான் ஆண்டவுறேன் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என் வாழ்க்கையில் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் செய்வதற்கு நீர் இருக்கிறீர் எல்லாவற்றையும் செய்வதற்கு நீர் வல்லமையுள்ள இருக்கிறீர் பலத்த கரத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரே அந்த பலத்தை கரத்தினால யா கோபின் வலது கரத்தை பிடித்து ஆண்டவ யாரெல்லாம் என் வலது கையை பிடிங்கன்னு சொல்லுகிறவர்கள் வலது கையை உயர்த்தி ஆண்ட நோக்கி பார்த்து அன்னைக்கு யா கோபின் வலது கரத்தை பிடித்திருந்திரே அவனை நடத்தினீரே என்னை நடத்துங்க ஆண்டவரே என் வலது கையை நீங்க பிடிங்க ஆண்டவரே நான் பிடிச்சா உதறிட்டு ஐயா நீங்க என் வலது கையை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே நான் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்து இருக்கிற தகப்பனே ஏற்ற நேரத்தில் நீங்கள் தரும்படிக்கு நான் அடங்கியிருக்கு எனக்கு உதவி செய்ங்கப்பா ஆபரகாமை போல உமக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் உத்தமனாய் வாழ எனக்கு ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவனோட ஒப்பு கொடுக்கலாமா ஆளேலு யா லேலு யா லேலு யா என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க என் கரத்தை கொள்ளுங்க என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா என் கரத்தை பிடிச்சிக்கு என்னை நடக்க சொல்லி தாங்க எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல தகப்பனே என்னை நடத்துங்க அண்டபுரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா கரம் பிடித்து நடத்துவா கண் மாலைமே உயர்த்துவா கரம் பிடித்து நடத்துவா, கண் மேல் உயர்த்துவா ஒரு தேற்றுவதுவோ, தேற்றுவது போ என்னேச தேற்றுவா ஒரு தேற்றுவதுவோ, போ தேற்றுவையே சுவாமி இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அண்டபரை அவங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து கலங்கி போய் திகைத்து போய் கண்ணீரோடு தகப்பனே இருதய வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்களோ தகப்பனே அவர்களுக்கு வலதுகையை பிடித்திருக்கிறவர் நான் உன் வலதுகையை பிடித்து நடத்துகிறவர் நான் உனக்காக என் கையை உயர்த்தி ஜீவித்திருக்கிறவராக விளங்க பண்ணுகிறவர் நான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தகப்பனே பிள்ளைகளை நீர் உன்னுடைய வார்த்தையினால் வார்த்தையை கொண்டு திட்டப்படுத்தி இருக்கிறீராணபுரை தகப்பனே இந்த வார்த்தைகளை நிலைத்திருக்க உன்னுடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருக்க தகப்பனே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அதற்கு செய்வீராக இந்த பலத்தை கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் கையை உயர்த்தி யாக்கோபின் கரத்தை பிடித்தது போல என் கரத்தை பிடிச்சிக்கங்கப்பான்னு சொன்னேன் ஒவ்வொருடைய கரத்தையும் வலுவாதபடிக்கு நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டவரே அந்நாள் வரைக்கும் நீங்கள் நடத்தி கொண்டு செல்லுங்கள் ஆண்டவரே ஊழியக்காரனாக இருந்து நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே கத்தரையின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே